गुड मॉर्निंग फ्रेंड्स वेलकम टू अवर स्टेनो पिल्लिंगो यूट्यूब चैनल इंगे नम्मा चैनल ला पाक्क पोरोना तमिल टाइपराइटिंग एप्पडी नम्मा मिस्टेक इल्लाम अडिक्किरदु अप्पडिंगिर मारी पाक्कलाम फ्रेंड्स इप्पो उंगलुक्कु इदुवरैक्कु मिस्टेक वंदिरुंदा इदुक्कप्पुरम इंद मुरैय पिन्पत्तुंगा कंडिप्पा उंगलुक्कु मिस्टेक वराद फ्रेंड्स आ एप्पोमे स्टेप 1 एन्नना नम्मा अद बेसिक एक्सरसाइज एप्पोमे स्ट्रांगा इरुक्कणुम इदुल नींग पाक्कुर मारी फर्स्ट सेंटर लाइन कवर पण्रदुक्कु अंद याला ना का अंद एक्सरसाइज அமாரி மேல உள்ளதுக்கு நூ ர ந ச அந்த எக்சர்சைஸும் அப்புறம் கீழ உள்ள லைன் கவர் பண்றதுக்கு நா ஓ உ ஒத்த கொம்பு இந்த எக்சர்சைஸும் நீங்க ரெகுலரா அடிங்க फ्रेंड्स அதாவது அந்தந்த லெட்டருக்கு அந்தந்த விரல தான் கொண்டு போங்க அது மாதிரி நீங்க அடிக்கும்போது கீபோர்டை பார்க்காதீங்க ஃபுல்லா உங்க புக்க பார்த்துட்டு வேணா முதல் லைன் அடிக்கும்போது கீபோர்டை பார்த்து விரல் எங்கங்கன்னு செட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நீங்க புக்க பார்த்து அடிங்க அதாவது நம்ம மைண்ட் ஒரு டைம் நீங்க கரெக்ட்டா அப்படி அடிச்சிட்டீங்கனா கரெக்ட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும் ஓகேவா फ्रेंड्स ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேருக்கு ஷிஃப்ட் போடும்போது தான் பிரச்சனை வரும் அதாவது நீங்க ஷிஃப்ட் போடும்போது எல்லாரும் ஸ்பீடா போறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்லோவா தான் ஷிஃப்ட் போட்டு பழகணும் அது கொஞ்சம் உங்களுக்கு கை ஒரு மாதிரி வலிக்கு தான் செய்யும் நம்ம போட போட தான் மத்தவங்களோட நம்ம ஸ்பீடு கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம எல்லாம் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நமக்கு வந்து நம்ம ஸ்பீடாக அடிக்கிறத விட மிஸ்டேக் இல்லாமல் நம்ம கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டை கரெக்டாக கொடுக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் மிஸ்டேக் வரக்கூடாது மற்றவங்களோட ஸ்பீடாக அடிக்கணும்னு சொல்லிட்டு மிஸ்டேக்கோடு அடிக்கிறத விட ஸ்லோவாக அடித்தாலும் நீங்கள் கரெக்டாக கண்டென்ட்டோடு அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இது செகண்ட் ஸ்டெப்பு ஷிஃப்ட் போடுறது ஃபஸ்ட்டு மெதுவாக போடுங்க தேர்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் ஸ்பீடு வரலைன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்பீடு அடிக்கிறீங்கன்னா டெய்லியும் ஒரே ஸ்பீடாக அடிங்க அடிக்கும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதாவது உங்களுக்கு எந்த வார்த்தை மிஸ்டேக் வருது இப்போ ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வார்த்தைக்கு தான் ஷிஃப்ட் போடும்போது மிஸ்டேக் வரும் அது மாதிரி அது எந்த வார்த்தைன்னு சூஸ் பண்ணிட்டு அந்த லெட்டரை நீங்கள் அஞ்சஞ்சு லைனாக அடிங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நுணுக்கம்னு இருக்குன்னா அதில் நூ நூ அந்த நூ போடும்போது ஒன்றா ஷிஃப்ட் தள்ளி தள்ளி விழுந்துடும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு அதை அஞ்சு லைன் கொண்டு வாங்க அடிங்க அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஸ்டார்டிங் நீங்கள் அரை மணி நேரம் பேசிக் எக்ஸசைஸும் ரெண்டாவது நீங்கள் ஷிஃப்ட் போகிறதுக்கு கவனம் செலுத்திட்டு மூணாவது ஒரே ஸ்பீடாக அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரத்துலேயே உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங்